வெளிநாட்டு படங்களை பார்த்து அதிலிருந்து கதை காட்சிகளை சுட்டு படம் எடுப்பது தமிழ் சினிமா இயக்குநர்களுக்கு கை வந்த கலை. ஏறக்குறைய 50 வருடங்களுக்கு மேலாக இந்த கதை களவு சத்தமில்லாமல் நடந்து கொண்டிருக்கின்றது. வெளிநாட்டு படங்களை சுட்டு படம் எடுப்பதிலும் நடிப்பதிலும் கமலஹாசன் கை தேர்ந்தவர். உட்கார்ந்த இடத்திலிருந்தே உலகத்தை பார்க்கும் இன்டர்நெட் வந்த பிறகு இவர்களின் கதை திருட்டு உடனுக்குடன் வெளிச்சத்திற்கு வந்தது. எனவே ஸ்லீப்லெஸ் நைட் என்ற பிரெஞ்சு படத்தின் கதையை தழுவி தூங்காவனம் படம் எடுத்தபோது அப்படத்தின் கதை உரிமையை பணம் கொடுத்து வாங்கினார் கமலஹாசன். அவருக்கு முன்னதாகவே ஒரு கொரிய படத்தின் கதை உரிமையை வாங்கி அதற்கு தமிழ் சாயம் பூசி காதலம் கடந்து போகும் படத்தை இயக்க ஆரம்பித்தவர் நலன் குமாரசாமி. விஜய் சேதுபதி, மடோனா, சமுத்திரக்கனி உள்ளிட்ட பலர் நடிப்பில் உருவாகி இருக்கும் இப்படத்தை சி வி குமார் மற்றும் ஞானவேல் ராஜா இருவரும் இணைந்து தயாரிக்கின்றனர். காதலம் கடந்து போகும் படம் பற்றி நலன் குமாரசாமி கூறுகையில், தமிழ் சினிமாவில் ஒன்று காதல் தூக்கலாக இருக்கும் அல்லது நகைச்சுவை தூக்கலாக இருக்கும், ஆனால் இரண்டுமே சமமாக உள்ள படங்கள் என்பது வருவதில்லை. இந்த குறையை தீர்க்கும் விதத்தில் காதலம் கடந்து போகும் திரைப்படத்தை இயக்கியிருக்கின்றேன். கதாநாயகன் கதாநாயகி இருவருக்கும் எப்படி நட்பு உருவாகிறது என்பதுதான் படத்தின் கதை. தமிழ் சினிமாவில் பொதுவாக உடனே நட்பு உருவாகிவிடும், அதே போல் கண்டதும் காதல் பயப்படுவார்கள். இந்த படத்தில் காதலை மட்டுமல்ல நட்பையும் யதார்த்தமாக பண்ணியுள்ளோம். அதில் காமெடி கலந்து சொல்லியிருக்கின்றேன். அக்காட்சிகள் மூலமாக நட்பு உருவானது என்பதை பார்ப்பவர்கள் நம்புவது போல சொல்லியிருக்கின்றோம். இப்படத்தின் ஸ்பெஷல் என்று சொன்னால் கதாநாயகன் கதாநாயகி இருவருக்கும் காதல் வரும்போது படம் முடிந்துவிடும். வாழ்க்கையில் காதல் வரும், அது வந்துவிட்டு போகட்டும், நீங்கள் இயல்பாக வாழ்க்கையை எதிர்கொள்ளுங்கள் என்பதுதான் இப்படத்தின் மெசேஜ் என்கிறார் நலன் குமாரசாமி.